பதினஞ்சுல இருந்து 20,000 ரூபாய்க்கு உங்களுக்கு சம்பளம் இருந்துச்சுன்னா தாராளமாக இந்த பேங்க்ல உங்களுக்கு லோன் கிடைக்க வாய்ப்பு இருக்கு. வணக்கம், ஜிகே வித் ஜிகே சேனல் மூலம் வரவேற்கிறேன். குறைஞ்ச வட்டியில ஒரு பர்சனல் லோன் கிடைச்சா ரொம்ப நல்லா இருக்கும் இல்லையா? சம்பளம் ரொம்ப கம்மியா இருக்குங்க, எனக்கு கிடைக்குமா கேட்டீங்கன்னா உங்களுக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்கு. அப்பேற்பட்ட ஒரு பேங்க் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். கூடவே நிறைய பேர் மாசம் மாசம் பட்ஜெட்ல ஏதாவது துண்டு விழுந்துட்டே இருக்கும் இல்லையா, அப்பேற்பட்டவங்களுக்கு ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்லியிருக்கேன், சோ மிஸ் பண்ணாம பாருங்க. அதுக்கு முன்னாடி ஜிகே ஜிகே சேனல் இது வரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல்லைக்கான பிரஸ் பண்ணி ஆல் ஒரு ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்க. இது போல நீங்க செய்யும்போது நாங்கள் அப்லோட் பண்ண வீடியோஸ் உங்களோட விஷயம் உங்களுக்கு பிரச்சனைக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க. நான் உங்களுக்கு தெளிவாக விளைக்குதுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க. ஐடிபிஐ பேங்க், ஐடிபிஐ பேங்க பொறுத்த வரைக்குமே பர்சனல் லோனுக்கு வெவ்வேறு ரீசனுக்காக உங்களுக்கு லோன் தராங்க. மெடிக்கல் எமர்ஜென்சி ஆனாலும் சரி, ஹோம் ரெனோவேஷன் ஆனாலும் சரி, மேரேஜுக்கானாலும் சரி, ஒரு டிராவல் போக போறீங்கனாலும் சரி, எஜுகேஷன் ஆனாலும் சரி, ஒரு லேண்ட் பர்ச்சேஸ் பண்ண போதா இருந்தாலும் சரி, உங்களுக்கு லோன் ஆஃபர்ல உங்களுக்கு லோன் தராங்க. சேலரி இண்டிவிஜுவல்ஸ்க்கு மட்டும்தான் இங்க முக்கியமா அக்கறை காட்டுறாங்க. மாச சம்பளக்காரங்களுக்கு இவங்களுக்கு முக்கியமான அவங்க ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க. ஸோ உங்களுடைய சம்பளம் எவ்வளவு இருந்தா லோன் கிடைக்கும் அப்படி பார்க்கலாம். ஸோ அதிகபட்சமா இவங்க லோன் அமௌண்ட் எவ்வளவு தராங்க பாத்தீங்கன்னா 25,000 ரூபாயிலிருந்து 5 லட்சம் வரைக்குமே இவங்க லோன் அமௌண்ட் தராங்க. மாசம் வந்து பாத்தீங்கன்னா 12 மாசத்துலேருந்து 60 மாசம் வரைக்கும் நீங்க இஎம்ஐ பிரிச்சு கட்டி கொள்ள முடியும். வயசு பொறுத்த வரைக்குமே 20 வயதுலேருந்து 60 வயது உட்பட்ட இந்திய குடிமகனா நீங்க இருக்கணும். சம்பளம் பொறுத்த வரைக்குமே பாத்தீங்கன்னா பர் ஆனம் 1,80,000 போட்டிருக்காங்க. அதாவது அது அப்படியே வகுத்தீங்கன்னா மாசத்துக்கு 15,000 ரூபாய் இருக்கணும் சொல்றாங்க. என்ன கேட்டீங்கன்னா ஒரு 20,000 ரூபாய் இருந்தீங்கன்னா நீங்க கேட்கக்கூடிய அமௌண்ட் தாராளமா கிடைக்க வாய்ப்பு இருக்கு. ஸோ 15,000 இருந்து 20,000 ரூபாய் உங்களுக்கு சம்பளம் இருந்துச்சுன்னா தாராளமாக இந்த லோன் உங்களுக்கு கிடைக்கும். ஐடிபிஐ பேங்க்ல பார்ட் பேமெண்ட் சொன்னீங்கன்னா ஒரு அருமையான திட்டம் தான் சொல்லலாம். ஏன் பாத்தீங்கன்னா எல்லா பேங்க்லயும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 12 மாசம் இல்லாம நீங்க பார்ட் பேமெண்ட் பண்ண முடியாது. ஆனா இவங்க பாத்தீங்கன்னா 6 மாசத்துக்கு உங்களுக்கு ஆப்ஷன் கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாம 3 விதமாக நீங்க பிரிச்சு கட்டிக்கலாம் ஒரு ஆப்ஷன் கொடுக்குறாங்க. வருஷத்துக்கு 3 பங்கா நீங்க பார்ட் பேமெண்ட் பண்ணிக்கொள்ள முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 2 லட்சம் நீங்க லோன் வாங்கிட்டீங்க, ஒரு 6 மாசம் கழிச்சு திடீர்னு 1 லட்சம் உங்க கையில வருதுன்னு வச்சுங்களேன், தாராளமாக நீங்க கட்டிக்கலாம். அதுக்கப்புறமா ஒரு 10,000 ரூபாய் ஆகுதுன்னா அதே வருஷத்துல தான் தாராளமா கட்டிக்கலாம். அதே வருஷத்துல இன்னொரு 10,000 ரூபாய் ஆகுதுன்னா தாராளமாக நீங்க கட்டிக்கலாம். சார் மூணா நீங்க கட்டிக்கொள்ள முடியும். ஃபோர் க்ளோசர் பொறுத்த வரைக்குமே 24 மாசம் ஆனாதான் நீங்க ஃபோர் க்ளோசர் பண்ண முடியும் சொல்றாங்க. இன்கேஸ் இப்போ ஒரு வருஷத்துக்கு முன்னாடி அதாவது நீங்க 12 மாசத்துல நீங்க ஃபோர் க்ளோசர் பண்ற ஐடியா வந்துச்சுன்னா உங்களுக்கு 2% சார்ஜஸ் போறாங்க. 2% சார்ஜஸ் ரொம்ப கம்மி தான். மத்த பேங்க்ல பாத்தீங்கன்னா 3% உங்களுக்கு ஃபோர் க்ளோசர் சார்ஜஸ் போறாங்க, இங்க 2% தான் உங்களுக்கு போடுறாங்க. ஸோ இதை பொறுத்த வரைக்குமே நீங்க ஈஸியா லோன் அடைக்கிறதுக்கு ஒரு நல்ல ஆப்ஷன் எடுத்துக்கலாம். 24 மாசம் கழிச்சு நீங்க லோன் க்ளோஸ் பண்றதா இருந்தா தாராளமா ஒரே 1% தான் உங்களுக்கு போடுறாங்க. ஸோ லோனை வாங்கிட்டு க்ளோஸ் பண்ணுங்க அப்படி முடிவு பண்ணா அது ஈஸியா அடைக்கிறதுக்கான பார்ட் பேமெண்ட் ஆனாலும் சரி, ஃபோர் க்ளோசர் ஆனாலும் சரி, ஐடிபிஐ பேங்க் உங்களுக்கு வந்து நல்ல விதமான ஆப்ஷன் தராங்க. இதே ஐடிபிஐ பேங்க்ல உங்களுக்கு டாப் அப் லோன் வாங்க தான் ஒன்ஸ் நீங்க ஒரு லோனை வாங்கிட்டீங்க, ஒரு 12 மாசம் கழிச்சு உங்களுக்கு திடீர்னு ஒரு டாப் அப் பண்ண பணம் தேவைப்படுதுன்னா தாராளமா நீங்க டாப் அப் பண்ணிக்கலாம் உங்க ஆப்ஷன் சொல்றாங்க. இதுக்கு டாக்குமெண்ட்ஸ் என்னென்ன கொடுக்க வேண்டியும் பாத்தீங்கன்னா இந்த ஐடிபிஐ பேங்க பொறுத்தவரைக்கும் 2 விதமான ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. நீங்க ஆன்லைன்ல அப்ளை பண்ணதா இருந்தாலும் சரி, இல்ல நீங்க ஆஃப்லைன்ல அப்ளை பண்ணதாலும் சரி, ரெண்டுத்தையும் நான் உங்ககிட்ட ஷேர் பண்றேன். முதலாவது நீங்க ஆஃப்லைன்ல நீங்க அப்ளை பண்ணிட்டு தந்தீங்கன்னா நேரா போய் இந்த பேங்க பார்த்து அப்ளை பண்ணிட்டு தந்தீங்கன்னா என்னென்ன செய்ய வேண்டியிருக்குன்னு ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேன். டாக்குமெண்ட்ஸ் பொறுத்த வரைக்குமே சைன் ஒரு அப்ளிகேஷன் உங்களுக்கு கொடுப்பாங்க. அந்த அப்ளிகேஷன்ல போட்டோஸ் ஒட்டி சைன் பண்ண வேண்டியிருக்கும். உங்களுக்கு ஐடி ப்ரூஃப் கொடுக்க வேண்டியிருக்கும், பேன் கார்டு ஆதார் கார்டு கொடுக்க வேண்டியிருக்கும், இப்ப இருக்கக்கூடிய அட்ரஸ்க்கு ஒரு ப்ரூஃப் இருக்க வேண்டியிருக்கும். ஆதார் கார்டு அதே அட்ரஸ் தான் பிரச்சனையே கிடையாது. ஸோ ப்ராசஸிங் ஃபீஸ்க்கு செக் ஒன்று கொடுக்க வேண்டியிருக்கும் அவங்க சொல்றாங்க. அதாவது லோன் வாங்குறதுக்கு முன்னாடி இந்த ப்ராசஸிங் ஃபீஸுக்கு செக் ஒன்று போட்டு நீங்கள் கொடுக்க வேண்டியிருக்கும் சொல்கிறாங்க. இந்த நீங்கள் கொடுத்த பிறகு பார்த்தீங்கன்னா அவங்க லோன் அமௌண்ட்டில் நீங்களுக்கு வரக்கூடிய லோன் அமௌண்ட்டில் ப்ராசஸிங் ஃபீஸ் பிடிச்சி தான் மீதி அமௌண்ட் உங்களுக்கு தருவாங்க. இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா 3 மாசமான பேங்க் ஸ்டேட்மெண்ட் நீங்கள் கொடுக்க வேண்டியிருக்கும். சேலரி ஸ்லிப், லேட்டஸ்ட் சேலரி ஸ்லிப் நீங்கள் கொடுக்க வேண்டியிருக்கும். ஃபார்ம் 16 நீங்கள் கொடுக்க வேண்டியிருக்கும். இது வந்து நீங்கள் நேரில் போய் அணுகினா இந்த விஷயத்தை நீங்கள் செய்ய வேண்டியது இருக்கும். செல்ஃப் எம்ப்ளாயா இருந்தீங்கன்னா ஃபார்ம் 16 கூட உங்களோட லேட்டஸ்ட் பேங்க் ஸ்டேட்மெண்ட்டை நீங்கள் கொடுக்க வேண்டியதுன்னு சொல்கிறாங்க. நீங்க லோன் வாங்குறீங்கன்னா யார் உங்களுக்காக சிபாரிசு சைன் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாதுன்னு அவங்க குறிப்பிட்டு சொல்றாங்க. இப்போ வட்டிக்கு வருவோம். வட்டியை பொறுத்த வரைக்குமே இதை டீட்டெயிலா நம்ம பார்த்தோம்னா இவ்வளவுதான் வட்டி நம்ம சொல்ல முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள் அவங்க வந்து ஒரு 4-5 கப் பாகமா சொல்லி ஒரு சின்ன ஒரு அட்டவணை போட்டு கொடுத்துருக்காங்க. இது பாத்தீங்கன்னா உங்களுடைய கிரெடிட் ஸ்கோர் பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு வட்டி மாறும்ன்றது சொல்றாங்க. இது மட்டும் கிடையாது, நீங்க ஐடிஐ பேங்க்ல அக்கௌண்ட் வச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு வட்டி கம்மியா இருக்கும். கவர்மெண்ட் பீப்புளா இருந்தீங்கன்னா அதுக்கு கொஞ்சம் வட்டி கம்மியா இருக்கும்னு சில ஆஃபர்ஸ் அவங்க கொடுக்குறாங்க. ஐயா நான் பிரைவேட்ல ஒர்க் பண்றேன், எனக்கு லோன் வேணும், நான் ஐடிஐ பேங்க்ல அக்கௌண்ட் எனக்கு இல்லை, எனக்கு எவ்வளவு போடுவாங்க, இதை பத்தி நம்ம பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் 800க்கு மேல உங்களுடைய கிரெடிட் ஸ்கோர் இருந்துச்சுன்னா உங்களுக்கு ஐடிஐ பேங்க்ல அக்கௌண்ட் இல்லை, கவர்மெண்ட் பீப்புள நீங்க இல்லைன்னு பிரச்சனையில் உங்களுக்கு 12% வர வாய்ப்பு இருக்கு. 800க்கு கீழே அதாவது 700 இருந்து 730 தான் உங்களுக்கு இருக்குன்னு வச்சிங்களேன், உங்களுக்கு 13.75% வரைக்குமே உங்களுக்கு வட்டி போக வாய்ப்பு இருக்கு. இது வந்து ஐடிஐ பேங்க்ல அக்கௌண்ட் இல்லாதவங்க, கவர்மெண்ட் பீப்புளா இல்லாதவங்களுக்கு இந்த 13.75% போடுவாங்க.
உங்களுக்கு கிரெடிட் ஸ்கோர் இன்னும் கம்மியாயிடுச்சுன்னா இன்னும் அதிகமான வட்டி போட வாய்ப்பு இருக்கு. இதே ஐடிஐ பேங்க்ல பாத்தீங்கன்னா ரெண்டு விதமான இன்னொரு லோன் ஆஃபர் பண்றாங்க. இன்கேஸ் உங்களுக்கு பர்சனல் லோன் கிடைக்கல அப்படி ஒரு சூழ்நிலை இருந்துச்சுன்னா ரெண்டு விதமான ஆஃபர் பண்றாங்க. என்னன்னு பாத்தீங்கன்னா ஐடிஐ பேங்க் லோன் அகைன்ஸ்ட் செக்யூரிட்டின்னு ஆப்ஷன்ல ஒன்று கொடுக்குறாங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா ஐடிஐ பேங்க் லோன் அகைன்ஸ்ட் ப்ராப்பர்ட்டின்னு ஒரு லோன் கொடுக்குறாங்க. லோன் அகைன்ஸ்ட் செக்யூரிட்டி இந்த லோனை பொறுத்த வரைக்குமே பார்த்தீங்கன்னா கிசான் விசாஸ் பத்திரம் வாங்கி வச்சிருப்பாங்க சில பேர், சில பேர் எல்ஐசி வாங்கி வச்சிருப்பாங்க, ஆர்பிஐ பாண்ட்ஸ் வாங்கி வச்சிருப்பாங்க, அப்புறம் பார்த்தீங்கன்னா நேஷனல் சேவிங்ஸ் ஸ்கீம் சேர்ந்து வச்சிருப்பாங்க, சில மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்லாம் வாங்கி வச்சிருப்பாங்களா, அவங்களும் அந்த பாண்ட்ஸை வச்சு இந்த லோனை நீங்கள் அப்ளை பண்ணி வாங்கிக்கலாம். எவ்வளோ அதுக்கு அமௌண்ட்டு நீங்கள் பே பண்ணி வச்சுக்கிறீங்களோ உங்களுடைய செக்யூரிட்டி பாண்ட்ஸில் எவ்வளோ இருக்கோ அது உங்களுக்கு லோனாக தர வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறாங்க. இது இல்லாமல் இதே ஐடிஐ பேங்கில் லோன் அகைன்ஸ்ட் ப்ராப்பர்ட்டியில் கொடுக்குறாங்க. உங்கள் நிலத்தை வச்சோ அல்லது உங்கள் வீடு வச்சோ வீட்டு பத்திரத்தை வச்சோ நீங்கள் லோன் வாங்கிக்கலாம் சொல்கிறாங்க. அதுக்கு பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு அதிகபட்சம் 10 crore வரைக்குமே இவங்க லோன் தருவதாக சொல்கிறாங்க. உங்களோட நிலத்தோட வேல்யூ வச்சு தான் சொல்ல முடியும். ஸோ வந்து ஃபார் எக்ஸாம்பிளாக நான் உங்களுக்கு சொல்கிறேன், 15 வருஷத்துக்கு நீங்கள் இஎம்ஐ பிரித்து கட்டிக்கலாம் அவங்க சொல்கிறாங்க. வட்டியை பொறுத்த வரைக்கும் 8.10%லேருந்து 9.35% வரைக்குமே உங்களுக்கு போக சொல்கிறாங்க. இது குறைஞ்சோ ஒரு வட்டி தான் லோன் அகைன்ஸ்ட் ப்ராப்பர்ட்டியில், இது கொஞ்சம் கம்மியான ஒரு வட்டி தான். ஐடிஐ பேங்கை பொறுத்த வரைக்குமே யாருக்கு லோன் சுலபமாக கிடைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களோட சம்பளம் உங்களுக்கு குறவாக இருந்தாலும் உங்களுக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஒரு 5000 எக்ஸ்ட்ரா போட்டுக்குங்க. ஸோ 15000 அவங்க சொன்னாலும் 20000 தான் தாராளமாக கிடைக்கும். கிரெடிட் ஸ்கோர் உங்களுக்கு வந்து குறைஞ்சது 750 மேலே இருந்தால் உங்களுக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்குது. இது மட்டும் இல்லாமல் முக்கியமானது பார்த்தீங்கன்னா நீங்கள் செய்யக்கூடிய வேலை எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப முக்கியம், அதையும் அவங்க கேட்குறாங்க. அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா அவங்க நீங்கள் கேட்கக்கூடிய அமௌண்ட் உங்களுக்கு சேலரிக்கு ஏற்ற மாதிரி இருந்துச்சுன்னா சூப்பராக கிடைக்க வாய்ப்பு இருக்குது. வட்டி கொஞ்சம் கம்மி பண்ணி போடுறாங்க, இது பெரிய ப்ளஸ்ஸாக இருக்குது. நான் மாதம் மாதம் பட்ஜெட்டில் என்னத்தான் பிளான் பண்ணாலும் ஒரு துண்டு விழுந்துட்டே இருக்குது, செலவை கட்டுப்படுத்த முடியல, என்ன பண்ணலாம் அப்படின்னு நான் யோசிச்சுட்டு இருக்கும்போது எனக்கு கிடைச்ச ஒரு புத்தகம் தான் இந்த ஃபினான்ஷியல் டயட். சாப்பிட்றதுக்கு டயட் இருக்கிற மாதிரி இந்த ஃபினான்ஷியல் டயட் புத்தகம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ப்ராக்டிக்கலாக டீட்டெயிலாக சொல்லியிருப்பாங்க. நம்ம ஒரு பொருளை வாங்க போகிறதுக்கு முன்னாடி எங்கே ஒரு கடைக்கு போகிறோம்னு வச்சிங்களேன், நம்ம பொருள் வாங்குற ஐடியாலாம் நம்மகிட்ட இருக்காது. ஏதோ ஒரு கடைக்கு போகும்போது ஆனால் நம்ம மீறி சில செலவுகள் பண்ணுவோம், அப்போ நம்ம என்ன செய்யணுன்ட்டு அவங்க ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க. ஒன்று பார்த்தீங்கன்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடு கையில் நீங்கள் நோன்னு எழுதிக்கிங்க, ரைட் ஹேண்ட் சைடு கையில் ஒய்னு எழுதிக்கிங்க. நோ அப்படி போகணும், உங்களுக்கு ஒரு பொருளை பார்க்குறீங்க ரொம்ப கவர்ச்சிக்கரமாக இருக்குது, இது உங்களுக்கு தேவையா, இது வாங்கின போல் ஆசையாக இருக்கும் நமக்கு, அப்போ அந்த நோவை நீங்கள் பாருங்கன்றாங்க. அதுக்கும் மீறி ஆமாப்பா வேணுப்பா ரொம்ப ஆசையாக இருக்குது, இது போட்டுட்டா சூப்பராக இருக்கும், ஒரு ஷர்ட் வாங்கியிருக்கேன் அல்லது ஒரு ஷூஸ் வாங்கிக்கிறேன், ஒரு வாட்ச் வாங்கிக்கிறேன், நல்லா இருக்கும் வேண்டாம் அப்படி தோணுச்சுன்னா ஒய்ன்ற திருஷ்டி பாருங்க. ஒய்ன்னும் போது எதுக்காக நீ வாங்குற, இந்த பொருள் ஆல்ரெடி உங்கள்கிட்ட இருக்கா, இப்போ இது அவசியமா, ரொம்ப ரொம்ப அவசியமா, அந்த அளவுக்குலாம் நீங்கள் கேட்க வேண்டிய கொஸ்டின். 4 கேள்வி இதை ஒய்க்குள்ளேயே வந்துடும். அது நான் அப்படி கேட்கும்போது பார்த்தீங்கன்னா நிறைய பொருள் அவாய்ட் பண்ண நிறைய வாய்ப்பு இருக்குது. சமீபத்தில் ஒரு டூரோட போயிட்டு வந்தேன், இந்த டூரில் இந்த நோ அண்ட் ஒய் எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. நான் நிறைய பிரச்சனையே எனக்கு என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இந்த ஒரு ஆசையை தவிர்க்க முடியாமல் இந்த டூர் ஒரு இடத்துக்கு போனால் அந்த இடத்துல தான் எல்லாமே கிடைக்கும், அங்கே விட்டால் வரைங்க கிடைக்காதுன்னு எல்லாத்தையும் அள்ளி போட்டுன்னு வந்துடுவோம். அந்த மாதிரி இல்லாமல் இந்த நோ அண்ட் ஒய் அந்த டைமில் ரொம்ப யூஸ் ஆயிடுச்சு, இது எனக்கு தேவையா, அந்த ஒய் தான் நிறைய இடத்துல எனக்கு உதச்சிச்சு, இது உன் தேவையா, உன் வேலையை பாரு, இதெல்லாம் நம்ம ஏரியாலே கிடைக்கும் வா அப்படி எடுத்துகிட்டு போகிற மாதிரி இந்த ஒய் எனக்கு நிறைய சொல்லிச்சு. ஸோ நோ அண்ட் ஒய் வந்து எனக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருந்துச்சு. இந்த புத்தகத்தில் ஒரே ஒரு பேஜ் தான் இந்த நோ அண்ட் ஒய். ஸோ இந்த ஃபினான்ஷியல் டைட் புத்தகம் பொறுத்த வரைக்குமே ஒரு அருமையான புத்தகம். இந்த புத்தகத்தை நீங்கள் வாங்கி படிச்சிங்கன்னு வச்சிங்களேன் சின்ன குழந்தைக்கு சொல்ற மாதிரி அப்படியே ப்ராக்டிக்கலா ஒன்று ஒன்றா சொல்லிட்டு போயிட்டு இருப்பாங்க. உங்க பக்கத்துல இருந்து ஒரு ஃப்ரெண்ட்ஸ் சொன்னா எப்படி இருக்கும், அப்படிதான் இருக்கும். நிறைய புத்தகங்கள்லாம் இருக்கு, நிறைய புத்தகங்கள் படிச்சிருக்கேன், சும்மா ஜவ் மாதிரி எழுதுன்னு போவோம். இவங்க என்ன பண்ணுங்க, நெத்தி போட்டுல தட்டுற மாதிரி டப்புன்னு தட்டி எக் அதெல்லாம் பண்ணக்கூடாது போ அப்படி சொல்ற மாதிரி அழகா இந்த புத்தகம் இருக்கும். இந்த புத்தகம் வந்து அமேசான்ல கிடைக்குது, புத்தகத்தோட லிங்க் நான் கீழே கொடுத்துருக்கேன், வாங்கி படிங்க, ரொம்ப பிரயோஜனமாக இருக்கு. இது இங்கிலீஷ்ல தான் இருக்கு, தமிழ்ல வரும்பொழுது கண்டிப்பா உங்களுக்கு அப்டேட் பண்றேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிரயோஜனமாக நினைக்கிறேன், உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்க, அவங்களுக்கு பிரயோஜனமாக்கும். மற்ற வீடியோ மறுபடியும் பார்க்கலாம். வணக்கம்.